குட் ஈவினிங் டு ஆல். நான் உங்க குமரேசன் பேசுறேன். சரிங்களா, இப்ப வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சூசைடை பத்தி டாபிக் பார்க்க போறேங்க. ஓகே, நம்ம வந்து இந்த சூசைடை பத்தி இன்ட்ரோ பார்த்தோம்னா நடந்த வாழ்க்கை பிடிக்கல இருக்கிறதுக்கு பேசாம செத்து போயிடலாம் மனசொல்லும் மனச்சாட்சி என்ன சொல்லும்னா இந்த வழியை வந்து உன் தொழிலை காட்டு நீ பெரிய ஆளா வந்துடுவேன்னு சொல்லும். சரிங்களா, மும்பையை சார்ந்த பெண் ஒருத்தவங்க வந்து ஃபேஸ்புக்கில் அவங்க போட்டாவை போடுறாங்க. ஆனால் அவங்க நினச்சிருக்காங்க நமக்கு வந்து அதிகமான லைக் வருன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கம்மியான லைக்கு தான் வந்திருக்கு. அதுக்காக வந்து அவங்க சூசைடு வந்து ட்ரை பண்ணும்போது அவங்க ரிலேஷன் வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டாங்க, அவங்கள காப்பாற்றிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் முன்னாடி இருக்கிற கொரோனா ஊரடங்களை வந்து அவர் ஊரடங்கில் இருக்கும்போது ரிட்டையர் ஆகிட்டாருங்க. அவர் வந்து 3 மாதமாக இருக்கிறதுனால அவருக்கு மன உளைச்சல் அதிகமாக வந்துருச்சு. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு டைம் வெளியே போயிட்டாங்க. அந்த போன டயத்தில் அவர் வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இறந்து போயிட்டாருங்க. சரிங்களா, இந்த சூசைட்லாம் எதுக்கு நடக்குதுமா அப்போ இந்தியாவில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்தியாவில் ஒரு வருஷத்தில் 135,000 பேர் இறந்து போகிறாங்க. ஒரு நாளில் பார்த்தோம்னா 2 பேர் இறந்து போகிறாங்க. சரிங்களா, இதுக்கான காரணம் என்னன்னு பார்ப்போம். அம்மா அப்பா வந்து கஷ்டப்பட்டு அம்மா வந்து வளர்க்குறாங்க. அதுக்கடுத்து அம்மா வந்து 10 மாதம் வரம் கேட்டு இறைவன்கிட்ட வரம் கேட்டு வளர்த்து உங்களை ஆளாக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து இறந்து போகிறீங்க. ஒரு விலங்கு கூட அது உயிரை வந்து அதுவே தற்கொலை செய்யாதுங்க. சரிங்களா, ஆனால் மனுஷனே இப்படி செய்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தோம்னா அவங்களுக்கு மன உளைச்சல், பிடிக்காத ஸ்கூலில் சேர்க்கறது, பிடிக்காத காலேஜ், காலேஜ்லேயும் பிடிக்காத படிப்பு, பிடிக்காத வேலை, இதுக்கெல்லாம் நிறைய பேர் சூசைட் செஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் தாண்டி என்னென்னா அவங்க அம்மா அப்பா ஆசைக்காக அவங்க செய்கிறதுனால நிறையா பேர் சூசைடு வந்து செஞ்சுக்கிறாங்க. அவங்க ஆசை பிள்ளை ஆசையிலே எதுவுமே அவங்க அம்மா அப்பா வந்து அவ்வளோவா கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே இல்லை, ஒரு பொதுவாக அப்படியே இருக்காங்க. ஆனால் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை எண்ணமாக இருக்கிறதுனால சூசைடு செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போதைப்பொருள் போட்டனால இறந்து போயிட்டுன்னு சொல்கிறாங்க. சில பேர் எப்படின்னா அம்மாவுக்கும் மானுக்கும் வந்து கருத்து வேறுபாடு அப்படியே போயிட்டே இருக்கிறதுனால அப்படியே சூசைட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து இவனுக்கு மட்டுதே நடக்குதுன்னு அப்படியே உலகத்தில் யாருக்குமே நடக்கல, எனக்கு தான் எனக்கான வாழ்க்கையே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தம்பி இது உனக்கு மட்டும் இல்லடா அப்படின்னு சொல்லணும். அவங்க கூட இருக்கிறவங்க இது வந்து சாதிக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமாக இதெல்லாம் நடக்கும். சாதிக்கிறவங்களாம் பல அவமானங்கள், பல நிராகரிப்புகள், சரிங்களா, பல சோதனைகள் இதெல்லாம் தாண்டி தடைகளை தாண்டி தான் சாதிக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் டைம் கிடைச்சா நீங்கள் வந்து சாதிச்சவங்களோட அந்த புக்கெல்லாம் எடுத்து படிங்க, உங்கள் வாழ்க்கையவே மாற்றும். சரிங்களா, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, அது உங்கள் வாழ்க்கையை தேடி இங்கே ஓடுங்க. உங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை வந்து காத்திருக்கு. சரிங்களா, நீங்கள் வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னா சில பேரை நீங்கள் மறந்துடுங்க, சில பேரை கடந்து போயிருங்க, சில பேரை வெறுத்துருங்க. சரிங்களா, இவ்வளவு இதை செஞ்சால் வாழ்க்கையே சூப்பராக வந்துடுங்க. இதான் எனக்கு தெரிஞ்ச சில சூசைடை பற்றி சில காரணங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் சொல்கிற அட்வைஸ் அட்வைஸ்லாம் வயசு இல்லைங்க, நான் இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க வைங்க. சரிங்களா, அப்படி செஞ்சாலே அதிகமாக சூசைடு வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. யாரையுமே தனிமையில் விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த டே வந்து கொண்டாடுறதுக்கு எதுக்குன்னா செப்டம்பர் 10 கொண்டாடுறாங்க. தனிமையில் விட்டாதே இது பல காரணம் உருவாகுமா, பல எண்ணம் ஓடும், அதுக்காகத்தே சில பேர் நினச்சி பார்ப்பாங்க. அதனால தனிமையில் விட்டுறாதீங்க. அதையடுத்து உங்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் மனசு விட்டு பேசுங்க. சரிங்களா, அப்போ தான் அவங்களுக்கு அன்பு கிடைக்கும், அப்படி எனர்ஜியாக இருப்பாங்க. சரிங்களா, இவ்வளோதாங்க, ரொம்ப நல்லது இப்படிதான் செஞ்சா. சரிங்களா, நீங்கள் வந்து மாஸ்க் போடுங்க, சேஃபாக இருங்க. சரிங்களா, இதை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. நமக்கு நாமே துணை. நன்றி, வணக்கம்.